பேச்சு உங்கள் வலிமை. 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுக்குழு வழக்கு விசாரணை நாளை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைப்பு. அனைத்து தரப்பினரும் வாதங்களை நாளை நிறைவு செய்ய உச்சநீதிமன்றம் மீண்டும் அறிவுறுத்தல். அதிமுக பொதுக்குழு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணை தீவிரம். இபிஎஸ்க்கு ஏற்றவாறு விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டதாக ஓபிஎஸ் தரப்பு குற்றச்சாட்டு. உடல்நலக் குறைவால் காலமான எம்எல்ஏ திருமகன் ஈவேராவின் உடல் தகனம். இவரோட நிலத்திலேயே நர்சரி வச்சிருக்காரு. வெறும் செடியை வித்து வருஷத்துக்கு 2 கோடி சம்பாதிக்கிறாரு. அவரோட சீக்கிரட்ஸ் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. பணி நீட்டிப்பு கோரி சென்னையில் செவிலியர்கள் போராட்டம். முன்னாள் சுகாதார அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பங்கேற்று ஆதரவு. செவிலியர் போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு. போராடும் செவிலியரோடு அமர்ந்து முடக்கம். தமிழ்நாட்டு அரசியல் லகானை செலுத்த பார்ப்பதாக ஆளுநர் மீது டி ஆர் பாலு குற்றச்சாட்டு. பாஜக மாநில தலைவராக செயல்பட வேண்டாம் என்றும் காட்டம். மாநிலம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம். படை ஓய்வூதியத்தை அரசு அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். பழுதாகி நின்ற லிப்டில் சிக்கிக்கொண்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு. தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 6 கோடியே 20 லட்சம். ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கடிதத்தை அதிமுக திருப்பி அனுப்பியது பற்றி தேர்தல் ஆணையத்திடம் விளக்கம் அளிப்பு. இரட்டை தலைமையை குறிப்பிட்டு கடிதம் எழுதியது தொடர்பாக சத்யபிரதா சாஹூ தகவல். தேன்கனிக்கோட்டை அருகே சாலையை கடந்த யானை கூட்டம். 70க்கும் மேற்பட்ட யானைகள் சென்றதால் பரபரப்பு. பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்ல இதுவரை 1,62,000 பேர் அரசு பேருந்துகளில் முன்பதிவு. தேவைப்பட்டால் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா தேரோட்டம். பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. தேனியில் மீன்பிடி ஏலத்தில் இரு தரப்பினர் மோதல் குழப்பம். மறு தேதி குறிப்பிடாமல் ஏலம் ஒத்திவைப்பு. ராசிபுரம் அருகே திருமணிமுத்தாறில் ரசாயன கழிவுடன் பொங்கி வரும் நுரை. விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை. தெலங்கானா மாநிலம் வாராங்கலில் அலுமினிய அண்டாவிற்குள் சிக்கிய 3 வயது சிறுவன். 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கட்டர் மூலம் அண்டாவை வெட்டி மீட்ட பெற்றோர். பொங்கல் தொகுப்புடன் தேங்காய் வழங்க பாரதிய ஜனதா கோரிக்கை.
திண்டுக்கல், நாமக்கல் உள்ளிட்ட நகரங்களில் ஆர்ப்பாட்டம். செங்கரும்பை 33 ரூபாய்க்கு பதிலாக 18 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு முழு தொகை வழங்காவிட்டால் போராட்டம் என எச்சரிக்கை. இரண்டாவது டி20 போட்டியில் இந்தியா இலங்கை இன்று பலப்பரீட்சை. காயம் காரணமாக விலகிய சஞ்சு சாம்சனுக்கு பதில் ஜிதீஷ் சர்மா அணியில் சேர்ப்பு. ஹாக்கி உலகக்கோப்பையை வென்றால் இந்திய அணி வீரர்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் பரிசு. ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அறிவிப்பு.